வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் தெளிவான முறையில் பதில் அளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் டாக்டர் யோகவித்யா நம்ம கூட வெல்கம் வணக்கம் பொதுவா வந்துட்டு எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி பிசிஓடி எதற்காக வருது அப்படின்றது தான் ஒரு குறிப்பிட்ட வயதுன்றது தாண்டி வயசுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு இன்னும் பீரியட்ஸ் வரலன்றது தொடங்கி பல பேருக்கு இந்த பிசிஓடி தொந்தரவு இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகப்படியா இருக்குன்னே சொல்லலாம் இதற்கான காரணம் என்ன தீர்வு என்ன சொல்ல முடியுமா ஓகே இந்த ஜென்ரேஷன்ல அதிகமா வரதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா செரண்டரி லைஃப் ஸ்டைல் ஒண்ணு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் ஸோ இப்போ செரண்டரி லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம எதுவுமே ஜாஸ்தியாக உடல் ரீதியான வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெல்விக் ஃப்ளோருக்கு மெயினாக கர்ப்பப்பைக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகிறதில்ல ஸோ ப்ளட்டு அங்கே கம்மியாக போகிறதுனால அங்கே வந்து செல்கள் வந்து புத்துணர்ச்சி அடையிறது ஸ்டாக்னெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பீரியட் பிளட்டுமே வந்து அவங்க சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ்னால காற்று வந்து கர்ப்பப்பையில் போய் நிரம்பி வரக்கூடிய மாதவிடாய் வந்து வெளியே வராமல் உள்ளே கட்டிட்டு அவங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் வருது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிசிஓடி அப்படின்னா ஒரு ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டைகள் அந்தந்த மாதம் வந்து சுத்தமாக மாதவிடாயில் வெளியே வராமல் உள்ளேயே தான் நம்ம நீர் சொல்கிறோம் அந்த மாதிரி பல நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வராம உள்ளே தேங்கி இருக்கிறனால பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் பிசிஓடின்னு சொல்கிறோம் இதுவே வந்து சிம்டம்ஸ் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப கிரானிக்காக அவங்களுக்கு வந்து பிசிஓடினால ஓடினாலும் இரகுல பீரியட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வருது ரெண்டு தடவை தான் பீரியட்ஸ் வருது அல்லது ஒரு மாதத்துலேயே ரெண்டு தடவை பீரியட்ஸ் வருது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்களுக்கு செட் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும் அப்போ வந்து இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவியன் டிசீஸை சின்ட்ரோம்னு சொல்கிறது தான் பிசிஓஎஸ் ஸோ செட் ஆஃப் சிம்டம்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இரகுல பீரியட்ஸ் ஸோ பீரியட்ஸ் வந்து வராது அது வந்து உடல் ரீதியான மாற்றம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அழகு ரீதியான பிரச்சனைகள் வந்து ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸை நிறையா முடி கொட்டுறது அதுக்கப்புறம் முகப்பொருட்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ப்ளஸ் மன ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மூட் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் மைண்ட் கன்ஃபியூஷன் இருக்கும் ஒரு நேரம் இருக்கிற மாதிரியான மனநிலையில் இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்க வாமா இங்கே வெளியே போகலாம் அப்படின்னா இல்லை நீங்களாம் போயிட்டு வாங்க வீட்லேயே இருக்கிறேன் ஸோ தேவையில்லாமல் அழுவாங்க தேவையில்லாமல் கோவப்பட்டு எல்லோரையும் திட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து மைண்ட் ரீதியாக அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க இது வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள் அடுத்தது கிளினிக்லேயும் அவங்களுக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பிளட் சுகர் வந்து எலிவேட்டடாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால அதிகப்படியான லுட்டனைசிங் ஹார்மோன் வந்து பேங்க்ரியசிலும் சொரக்கிற எல்லா இன்சுலின் எடுத்து ஆண்களுக்கான டெஸ்டாஸ்ட்ரான் அதிகப்படுத்துது ஸோ அப்போ ஒரு சைடு வந்து பேங்க்ரயாசிலும் சொரக்கிற இன்சுலின் வந்து நம்மளோட உணவு வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து ரத்தத்தில் சக்கரை வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகணும் பட் இன்சுலின் வந்து லுட்டனைசிங் ஹார்மோன் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டைப் டூ டயபெட்டிஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் இன்சுலின் சுரந்தாலும் நம்ம உடம்புல கூடிய அவ்வளோ கழிவுகள் அவ்வளோ பழைய ஹார்மோன்ஸோட கன்ஃபியூஷன்ஸ்னால நம்ம பிரெயினுக்கு வந்து எது இன்சுலின் ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால செல்லுக்குள்ளே அந்த இன்சுலின் நுழையாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் வந்து ஏற்படுது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கிளினிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் சொடராக டெவலப் ஆகி ஒரு சிலருக்கு சோரியாசிஸாகவும் ஒரு சிலருக்கு ரொமட்டைட் ஆரிய ஃபேக்டர் பாசிட்டிவோ ஒரு சிலருக்கு டிஎஸ்ஹெச் ஹையாக இருக்கும் தைராய்டில் வந்து தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து தேவையில்லாமல் பிரெயின் சிக்னல் வந்து டெவலப் ஆகும் ஸோ இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது பட் எல்லாருமே என்னென்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பியூபர்டிலேருந்து பீரியட்ஸ் வரலையா அட்டை மாத்திரை ஒரு அஞ்சு மாத்திரை போட்டா வருதா பன்னெண்டு மாத்திரை போட்டா வருதா இருபத்தொரு மாத்திரை போட்டா வருதா தேர் சாட்டிஸ்ஃபைட் ஸோ அந்த மாதிரி வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருத்தடை மாத்திரைகளை வந்து போட்டு போட்டு மாதவிடாய் வர வைக்கிறது நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி ஏன்னா இது வந்து பொய்யான ஒரு பீரியட்ஸ் ஏன் அப்படின்னா இந்த மாத்திரை போட்டு வர வைக்கக்கூடிய பீரியட்ஸில் வந்து கர்ப்பேடி உள்சுவர் மட்டுமே வந்து வளர்ந்து வளர்ந்து கரைஞ்சு கரைஞ்சி வெளியே வந்துகிட்ருக்கும் ஸோ முட்டையோட வளர்ச்சியே வந்து அந்த இடத்துல நடக்கிறது இல்லை ஏன் முட்டையோட வளர்ச்சி நடக்கிறதுல அப்படின்னா ஏற்கனவே வளர்ந்த முட்டை உள்ளே இருக்கும்போது நம்ம பிரெயின் வந்து அடுத்த சிக்னல் கொடுக்காது அடுத்தடுத்து முட்டையை வளர வைக்கிறதுக்காக அதனால அவங்க லைஃப் லாங் வந்து அது டிபெண்ட் ஆகி ஓகே எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியில் இருப்பாங்க பட் திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை நிக்கல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் போய் பார்க்கும்போது உங்களுக்கு முட்டை வளர்ச்சி இல்லை ஸோ முட்டை வளர்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்கணும் ஊசிகள் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் ஆஃப் கன்சம்ஷனுக்கு போகக்கூடிய நிலைகள் இருக்கு ஸோ இனிஷியலாகவே அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நிறைய விதமான மாற்றங்களை வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் உணவுகளையும் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரானிக் பிசிஓடி பேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கான்ஸ்டிபேஷன் மலக்கட்டு தான் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஒரு மூல காரணம்னே சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கு மோஷன் சரியாக போகிறது இல்லை அப்படின்னா அதை முதல்ல நம்ம கிளியர் பண்ணணும் ஏன்னா குடல் வந்து சுத்தமாகல அப்படின்னா உடம்புல நஞ்சுகள் அதிகமாகும் நஞ்சுகள் உடம்புல அதிகமாக அதிகமாக அது நம்மளோட பழைய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பைன் பண்ணி ரத்தத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும் ஸோ நஞ்சுக்களை ஃபஸ்ட்டு நீக்கினா தான் ஹார்மோன்ஸ் ஃப்ரீ ஆகும் அந்த ஃப்ரீயான ஹார்மோன்ஸ் லிவரை வந்து வெளியேற்றும் பிரைன் சிக்னல் பார்த்தவே கரெக்ட் ஆகும் அடுத்தடுத்து பீரியட் சைக்கிள் வரும் ஸோ அடிப்படையாக பூ பெய்தின பெண்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மலக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நார்சத்து நிறைய கீரைகள் கொடுக்கலாம் பப்பாளி கொடுக்கலாம் நிறைய பேர் என்ன பப்பாளி ஹீட்டு எனக்கு பொண்ணுக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஓவர் ப்ளீடிங் கிடையாது வந்து கர்ப்பப்பை சுத்தப்பட்டு அழுக்கான ரத்தங்கள் வந்து வெளியே போகுது அப்படிங்கிறது அதில் உண்மை ஸோ பப்பாளி பைனாப்பிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே பீரியட்ஸ் வர மாட்டேங்குது ஒரு நாள் தான் ஃப்ளோ போகுது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் வந்து அவங்க சேர்த்துக்கணும் ஏன்னா அந்த காலத்துலருந்தே பூ பயிருந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடியது கருப்பு எள்ளு உருண்டை அதாவது நல்லெண்ணெய் சார்ந்த விஷயங்கள் உளுந்துக்கலி கருப்பட்டி நல்லெண்ணெய் இந்த மாதிரியான மிக்சர்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கருப்பு உள் சுவர் வந்து நல்லா வளரும் ஏன்னா முட்டை வளர்ச்சி அடைஞ்சு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் சொன்னா தான் எண்டோமெட்ரியம் லேயர் ஃபார்ம் ஆகும் எண்டோமெட்ரியம் லேயர் நைன் டு லெவன் எம்எம் ஃபார்ம் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஒரு த்ரீ பேட்ஸ் மாற்றளவு போகும் அப்படிங்கற அளவுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்த்தியாவும் மாற முடியும் சோ கான்ஸ்டிபேஷன் அடுத்தது ஹெல்தியான ஃபுட்ஸ் கொடுக்கணும் அடுத்தது வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் ஜங்க் ஃபுட் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ்ல மைதா மைதா வந்து ப்ராசஸ் பண்ணுறது மைதா மா தயாரிக்கிறாங்க அந்த தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸில் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறது எலிக்கு வந்து சக்கரவாதி வர வச்சு நம்ம மருந்து மனிதர்களுக்கு கண்டுபிடிச்ச மருந்துகளை வந்து அதுக்கு வந்து எக்ஸாமின் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு சக்கரவியாதி வரும் அப்படிங்கிறது இந்த மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மனுஷங்களாக இருந்தாங்கன்னா நிறைய இந்த மைதா ப்ரெட்டு அதுக்கப்புறம் பரோட்டா சமோசா அதுக்கப்புறம் பப்ஸ் இந்த மாதிரி மைதா சம்பந்தமான உணவுகள் டெய்லியும் ஜங்க் ஃபுட்ஸாக சாப்பிடும்போது கூடிய வனஸ்பதி வேறால் ஆட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து அகெயின் வந்து ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது மலம் வந்து இறுகி சரியாக வந்து வெளியே வராமல் உடம்புல வந்து வாதத்தை அதிகப்படுத்தும் இந்த அதிகப்படியான காற்று எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் மேல் நோக்கி ஒரு சிலர் கேப்பாக வந்துட்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் கிரானிக்காக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கர்ப்பைக்குள்ளே போய் பூந்துக்கும் ஸோ காற்று தங்க தங்க ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே ஒரு இடத்துல புண்ணு கட்டாயி ஒரு பிளேடு கட்டாயி ரத்தம் வந்துட்டு காத்து பட்டா அது காஞ்சிருதுல அந்த மாதிரி கர்ப்பு பைக்குள்ள காற்று ஃபார்மாக ஃபார்மாக வெளியே வரக்கூடிய ரத்தம் காஞ்சு போயிடும் அப்ப menstrual ப்ளீடிங் வராம உள்ளே கட்டிக்கிட்டு அது வந்து உடம்பு ஃபுல்லா கலந்து சூசிகா வாதம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வாதத்தை உடம்பு ஃபுல்லா ஏற்படுத்தி பாடி ஃபுல்லா பெயின். சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். நோக்கியமா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நீங்கச்சும் ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சுரங்கமா உங்க பேர் என்ன? ஹலோ. வணக்கம்மா இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்க பேர் என்ன? என் பே அங்க ஆயிங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகேம்மா இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தாங்க ஒரு கால் வந்து ஒரு ஒட்டாங்காலும் ஒரு கையுமே வலிச்சுக்கிட்டே இருக்குது என்ன என்ன பண்ணாலும் நல்லா ஓகே உங்க வயசுமா எனக்கு வயசு வந்து அறுபத்தி அறுபத்தி ஏழு ஓகேமா டாக்டர் இருக்காங்கம்மா பேசலாம் ஓகே உங்களுக்கு வந்து லெப்ட் சைடு கை கால் ரெண்டுமே வந்து மறுத்து போகுதுங்களா வலிக்குதா மறுத்து போகல ஆனா இப்படி கால் நல்லா நல்லா நேரம் ஊனி வச்சு ஒரு கால் நடக்க முடியல இந்த கை தோல் சப்பை ஒட்டங்காலும் ஒட்டங்கே இது வந்து உங்களுக்கு லம்பார் ஸ்பாண்டலோசிஸ் சர்விகல் ஸ்பாண்டலோசிஸ் ரெண்டுமே டெவலப் ஆயிருக்கும் சுச்சுவேஷன்ல இடுப்பு எலும்பு தேயும்போது கூடிய நரம்பு கம்பிரஸ் ஆகும்போது ஒரு சைடு வலி பெயின் ரெடியேட் ஆகலாம் இல்ல சர்விகல் ஸ்பாண்டலோசிஸில் கழுத்து எலும்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய நரம்பு கம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு ஒரு சைடு கைக்கு வந்து பரவலாம் பட் இது வந்து காலப்போக்குல அவங்களுக்கு வந்து ரொம்ப தொடு உணர்ச்சி கம்மியாகுது அப்படிங்கும் போது இது பேரலிசிஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஸோ ஏதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டாக்டர் போய் நீங்க கன்சல்ட் பண்ணி என்ன காரணத்தினால அப்படிங்கறது நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வந்து இதனால ஒரு பெரிய இருந்து நீங்க தவிர்க்க முடியும் வந்து போய் இமீடியது நல்லது ஏன்னா ஒரு கை ஒரு கால் ஏதோ ஒரு கை அல்லது கால் அப்படின்னா பிரச்சனை இல்லை லெஃப்ட் சைடுல ரெண்டு ஒரு கை ஒரு கால் ரெண்டுமே சேர்ந்து ஒரு சைடா ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க ஒரு தடவை பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு செல்வி மேடம் எங்கிருந்து கால் பண்றீங்க செல்வி

ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கீரைகள் நிறைய கொடுங்கம்மா கொஞ்சம் நார்சத்து நிறைய உணவுகள் கொடுங்க கொய்யா பழம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் வந்து பாவன பஞ்சாங்குள தைலம்னு ஒன்று இருக்குது ஸோ அது வந்து சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி பிரெக்னன்சி டைமில் ஆக்சுவலாக ஏழாம் மாதத்துலேருந்து கா நைட் வந்து பார்த்தீங்கன்னா சூடான பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து குடிக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்ரான் அதுக்கப்புறம் கேஸ்ட்ராயில் இந்த மாதிரி மேஜர் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறதுனால கர்ப்பியோட சூடு தனியும் ப்ளஸ் வந்து கேஸ்ட்ராயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மலம் மிளக்கியாகவும் அது வந்து செயல்படும் ஸோ பாவன மூல தைலம் அப்படிங்கிறது சித்த மருந்து கடைகளிலோ அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்ல ஃப்ரீயாவே प्रेग्नண்ட் வுமன்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க அத போய் வாங்கி நீங்க பயன்படுத்தலாம் ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளரும் நினைப்பல இருக்காங்க ஹலோ ஆ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன மேடம் மாம் உத்தரப்பிரதேசம் பேசுறோம் லக்னோல இருந்து ஓகே சார்

சோ ஃப்ளோ நல்லா இல்லங்கறீங்க இல்லையா ஆமா அந்த டீட் வந்து அந்த ஏழு நாள்ன்றது அந்த அவங்களுக்கு ஒரு முறையான இது இல்ல அவங்களுக்கு இந்த வலி வந்து மண்ட வலி ஒன்னு இந்த வயிற்று வலி ஒன்னு ரொம்ப ரொம்ப தாக்கும் சார் एक्चुअली கர்ப்ப கெட்ட வாயுக்கள் தங்கி இருந்ததுனா அது கபால வரைக்கும் போய் மைக்ரேன் மாதிரி ஃபார்ம் ஆகும் நிறைய பேர் தல வலிக்குன்னு சொல்லிட்டு பெயின் கில்லர்ஸ் போடுவாங்க காபி வெச்சு குடிப்பாங்க சோ அப்படி கிடையாது கர்ப்ப பை வந்து கிளியரா இருக்கு அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு தலை வலியும் குறைக்க முடியும் ஸோ ரெண்டுமே அசோசியேட்டடாக இருக்குது அப்படிங்கிறனால கர்ப்பப்பை வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட தபால் மூலமாக கூட நாங்கள் வைக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அனுப்ப வேண்டிய நம்பர் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பருக்கு அனுப்புங்க முடிஞ்சால் நீங்கள் தபாலில் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கருப்பட்டி பூண்டு இது மூணுமே வந்து நீங்கள் லைட்டாக இடிச்சுட்டு ஒரு உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க உங்கள் மாதவிடாய் சமயத்தில் மட்டும் காலையில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு பூண்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து பல் போடுறீங்க அப்படின்னா ஒரு கட்டி அளவுக்கு பெருங்காயம் சின்ன கட்டி அளவுக்கு பெருங்காயம் பெரிய கட்டி அளவுக்கு கருப்பட்டி இது எல்லாமே வந்து நீங்கள் இடித்து வச்சுட்டு ஒரு உருண்டையாக வச்சுட்டு மென்சுரல் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் வருதுன்னா அஞ்சு உருண்டையாக ஒட்டிக்கோங்க த்ரீ டேஸ் வருது அப்படின்னா த்ரீ டேஸ் த்ரீ உருண்டையாக உருட்டிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஒரு உருண்டை நீங்கள் மோரில் கலந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கர்ப்பப்பையில தேவையில்லாத கெட்ட அழுக்குகள் வாயுக்கள் எல்லாமே வந்து கிளியர் ஆகும்போது மென்சுரல் பெயின்னு சப்சைட் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் ரொம்ப கிராம்ஸ் இருக்குது அப்படின்னாவே அவங்க நிறைய ஃப்ளூட்ஸ் இருக்கிறதுலாம் அர்த்தம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாடியிலேருந்து மெக்னீஷியம் பொட்டாஷியம் எல்லாம் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கெண்டஸ் கால்ஸ் அதெல்லாம் வலிக்கும் டைமுக்கு சாப்பிடாதவங்க சத்து குறைவாக இருக்கிறவங்க அந்த மாதிரி கர்ப்பப்பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மினரல்ஸ்லாம் தேவை ஸோ அதனால நிறையா ஃப்ளூயிட்ஸ் வாட்டர்மெலன் ஜூஸு அதுக்கப்புறம் போம்கிரானேட் ஜூஸ் இதெல்லாமே வந்து ரெகுலராக பீரியட்ஸ் டைம்ல நிறைய எடுக்கணும் பிளஸ் ஃப்ளூயிட்ஸ் வந்து நிறைய எடுக்கணும் பீரியட்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள் ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்லேஷனே வந்து இன்க்ரீஸ் பண்ணும் தேவையில்லாத கழிவுகளும் வந்து நீங்கும் நம்ம கழிவு அப்படிங்கும்போது உணவு மூலமாக நமக்கு கழிவுகள் வருது மோஷனில் வருது யூரியனில் வருதுங்கிற மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பழைய ஹார்மோன்ஸும் கழிவாக வெளியே வரும் வேர்வு மூலமாக கூட ஹார்மோன்ஸ் வெளியே வரும் ஸோ அதனால எந்தளவுக்கு நம்ம கழிவுகள் மூணு வழியாக வெளியே தளறமோ ஃபார் எக்ஸாம்பிள் யூரின்ல மோஷனில் வேர்வையில் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கர்ப்பை சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் இருக்காது அதற்கான ஆலோசனைகள் இப்போ நீங்க ஃபாலோ பண்ணுங்க மருந்துகள் தேவைப்பட்டா நாங்க தபால் மூலமா கூட அனுப்பலாம் தேங்க் சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலறி இணைப்புல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன மேடம் இப்போ யாருக்கான கேள்விமா இது வணக்கம் தேவி சொல்லுங்கம்மா

கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு சைடு டியூப் பிளாக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இன்னுக்கு நீங்கள் கன்சீவ் ஆயிருப்பீங்க ஏன்னா ஒரு சைடில் ஃப்ரீயாக தான் இருக்கு ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் உங்களுக்கு இயற்கை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கரெக்டாக உங்களை ஒவ்வொலேஷன் டைம்ல ட்ரை பண்றீங்களான்னு பாருங்க அடுத்தது வந்து கர்ப்பப்பையோட அதாவது ஃபெலப்பின் டியூப்ல பிளாக் ஏற்படுவதற்கான காரணம் வந்து கர்ப்பப்பையுடைய உள் சுவர் இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பையுடைய உள் சுவர் பேர் எண்டோமெட்ரியம் அந்த எண்டோமெட்ரீரியம் வந்து ஓவர் திக்கினிங் ஆயிடுச்சு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ல அல்லது அல்சர் புண்ணாகிடுச்சு அப்படின்னா அது ஓவராக வந்து வளர ஆரம்பிக்கும் நமக்கு வந்து எப்படி ஒய் ஒரு கையில் புண் இருக்குது அப்படின்னா அது மேலே மேலே தோல் வளருது அந்த மாதிரி கர்ப்பப்பைக்குள்ளே வந்து புண்ணாகும் போது மேலே மேலே தோல் வளர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் எண்டோமெட்ரியாசிஸ் கண்டிஷனில் டியூப் வந்து பிளாக் ஆகிருக்கலாம் ஸோ என்ன காரணம்ங்கிறத பார்க்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப்பில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகள் எடுத்தாவே அது வந்து கிளியர் ஆகிடும் ஆறு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால உங்கள் கணவருக்கும் வந்து விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணி இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு எண்பதுலேருந்து நூத்தி இருபது மில்லியன்ஸ் இருக்கா முப்பது சதவீதம் நீந்தும் தன்மை இருக்கா பன்னெண்டு சதவீதம் முழு உருவமைப்பு விந்தனுக்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணும்போது சீக்கிரமாவே கன்சீவ் ஆகலாம் ஸோ இப்போதைக்கு வந்து கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகள் நான் லாஸ்ட் காலருக்கு சொன்ன மாதிரி கருப்பட்டி பெருங்காயம் பூண்டு போட்டு நீங்கள் கா வெறும் வயதில் காலில் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க பீரியட்ஸ் டைம்ல இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மக்கள் அருமையான மருந்துகள் இருக்குது அது சாப்பிடும்போது கர்ப்பப்பை வந்து சுத்தமாகி டியூப் பிளாக்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் உங்கள் கணவருக்கு வந்து எதுவும் மின்னணுக்களை குறைபாடு இருந்தாலும் அதுவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸும் கொடுத்து குறைஞ்சது மூணுலேருந்து ஆறு மாதத்தில் இயற்கையாகவே கருத்து நிறைய வாய்ப்புகள் இருக்குமா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ரிப்போர்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலரும் இன்னைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன என் பேர் கோமதி மேடம்

ஆனா எனக்கு கருமுட்டை வந்து வளரவே மாட்டேது மேடம் பீரியடும் ஆக மாட்டேன் என்ன ரீசன்னும் எனக்கு தெரிய மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி கருத்திர மாத்திரை போட்டு பீரியட்ஸ் வர வச்சிங்களா ஆ அதை வர வச்சிருக்கோம் எவ்வளவு வருஷமா அப்படி பண்ணீங்க ஒரு மூணு டைம் தான் மேடம் பண்ணிருக்கோம் நிறைய டைம் எல்லாம் பண்ணதில்ல மேடம் ஓகே அதுக்கு முன்னாடி எல்லாம் பீரியட்ஸ் ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சா வரல மேடம் எனக்கு என்ன சொல்றது ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து பீரியட் வந்து இரெகுலர் ஆயிடுச்சு மேடம் ஓகே இப்போ மேரேஜ் எவ்ளோ எவ்வளவு வருஷம் ஆகுமா எனக்கு 2 இயர்ஸ் ஆகுது மேடம் எனக்கு இப்ப பேபி கா ட்ரை பண்றீங்களா ட்ரை பண்ணுறேன் மேடம் ஆனால் சுத்தமாக நிற்கவே பாலிக்கல்னு வருது ஓகே முட்டை வளர்ச்சி ஆனாதான் பீரியட்ஸ் வரும் இல்லை அப்படின்னா கருத்தர மாத்திரை போட்டால் பீரியட்ஸ் வரும் கருத்தரை மாத்திரை போட்டு வர வைக்கிற பீரியட்ஸ் என் மட்டும் அந்த கர்ப்புடைய உள்சுவர் மட்டும் வளர்ந்து வளர்ந்து கரைஞ்சி வெளியே வரும் பட் முட்டை வளர்ச்சி அடைஞ்சு அந்த முட்டை வளர வளர ஏஎம்ஹெச்சு ஈஸ்ட்ரஜன் எல்லாம் சுரந்து அதன் மூலமாக உங்களுக்கு வந்து கர்ப்புடைய உள்சோர் வளர்ந்து வந்தது அப்படின்னா கன்சீவ் ஆகும் ஸோ இது வந்து தாராளமாக பண்ணலாமா சித்த மருத்துவத்தில் பிசிஓடி அப்படிங்கிறது வந்து சல சூளை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சலம் அப்படின்னா நீர் சூளை அப்படின்னா ஒரு அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓரியில் போய் தங்கி வளர்ந்த முட்டையை வந்து வெளியே வரவிடாமல் தடுத்து உள்ளேன்னு தேங்கி வச்சுட்ருக்கு ஸோ இதெல்லாம் கரைச்சி மென்சுரேஷன் வழியாகவே வந்து வெளியே எடுத்துட்டு வரதுக்கான மருந்துகளும் இருக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணிருக்கீங்க பெரம்பூர் மேடம் பெரம்பூர் ஓகே இப்போதைக்கு லாக்டவுனால் நீங்கள் நேரில் வர முடியலன்னா கூட உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க ஃபாலிகுலர் ஸ்டடியோட ரிப்போர்ட்டும் அனுப்புங்க அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படியே ஸ்கேன் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னீங்க ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டிரிபிள் ஜீரோ த்ரீ செவன் அனுப்புங்க நான் பார்த்துட்டு என்ன காரணம் இப்போதைக்கு உங்களால் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் லாக்டவுன் மூணு நேரில் வந்து பாருங்க நெக்ஸ்ட் இனிப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் குட் மார்னிங் மார்னிங் மேடம் எனக்கு ஓகேமா உங்களோட கேள்வி என்னமா எனக்கு கால் வலி அதிகமான வலி மேடம் ஒரு கால் மட்டும் ஒரு கால் மட்டும் லெஃப்ட் சைடு மட்டும் சுத்தமா நடக்கவே முடியல பாத்ரூம் போக முடியல வலி தாங்கவே முடியல படுக்க முடியல கால நீட்ட முடியல எந்த இடத்துலமா வலிக்குது உங்களுக்கு முட்டி வலி முழங்கால் மட்டும் முழங்கால் மட்டுமே வலிக்குது ஓகே என்ன வயசு ஆகுது உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு மேடம் எதுவும் நீர் தேக்கம் இருக்கா கால் வீக்கமா இருக்கு நீர் சேக்க இருக்குதே டாக்டர் கிட்ட கேட்டா நீர் சேக்கணும்னு சொன்னாங்க மேடம் இல்லைன்னு சொன்னாங்க கால் கால்ல நீர்வே தேங்கி இருக்கு அப்படி சொன்னாங்க மெடிசின் சாப்பிடுறே ஆனது எனக்கு கேட்கவே இல்ல மேடம் ஓகேமா நீங்க நீர் முள்ளி கஷாயம் சொல்லிட்டு சித்த மருத்து கடைகள்ல கிடைக்கும் சோ இது வந்து நீர் முள்ளி நெருஞ்சில் முள் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஹர்ப்ஸ்ல நம்ம கொடுக்கும்போது உலர் குடிய தேவ இல்லாத அந்த கப நீர் எல்லாமே வந்து வெளியே வரும் சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால்ல வந்து வீக்கம் வந்து இப்போதைக்கு சிம்டமேட்டிக்கா நீங்க ரிலீவ் ஆயிக்கலாம் மற்றபடி கால் வலிக்குது அப்படின்னா நீங்கள் போதுமான அளவுக்கு கால்சியம் சாப்பிட்றீங்களான்னு பாருங்கள் யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையதுனால எலும்பு தேய்மானால் அதிகமாகும் ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு டெய்லியுமே ஒரு கருப்பு எழுவு உண்டை சாப்பிடுங்க அப்படின்னா நல்லெண்ணா காலையில் எந்த ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் குடிச்சிருங்க வெறும் வயத்தில் கூட குடிக்கலாம் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு போன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெந்தண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆஸ்டியோ போரோசஸ் ஜாஸ்தியாக நடக்கும் அதுக்கடுத்து அதிமதுரம் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து தேன்லேயோ அல்லது பால்லையோ கலந்து டெய்லியும் குடிக்கலாம் சர்க்கரைக்கு பதில் அதிமதுரம் போட்டிங்கன்னாவே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் கிடைக்கிறதுனாலேயும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இது இல்லாமல் சத்து குறைபாடுனால ஒரு சிலருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்தாலும் கால் வீக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும் ஸோ கால்லாம் வலிக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அத்திப்பழம் பேரிச்சம்பழம் டெய்லி உங்களோட உணவில் சாப்பிட்டு வாங்க ஸோ இதுலேயே வந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும் ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி பிரச்சனைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம் நீங்கள் குறிப்பாக நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் பேசும்போது ஃபர்ஸ்ட் சொன்னது வந்துட்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது மைதா சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதுலாம் தவறான விஷயம்னு சொன்னீங்க அப்படின்னா அடிப்படை என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட வேண்டியது அவசியமா இருக்கு ஓகே பொதுவாக வந்து மலைமிலைக்கு செய்கை உள்ள உணவுகள் நார்சத்து நிறைந்த உணவுகள் வந்து ஆட் நல்லது ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்சத்தை எடுத்துகிட்டு தான் சாப்பிட்டுருக்கோம் பட் அந்த ஜென்ரேஷனெலாம் கை அரிசி ப்ரௌன் ரைஸ் அப்படின்னா உலரக்கூடிய அந்த எண்டோ கார்பன் ஒரு லேயர் இருக்கும் அந்த உமையோடு சேர்ந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் நல்ல சக்கரை எடுத்து போட்டால் உடனேவே நமக்கு ஸ்வீட்டு வந்து வாயில் தெரியுது அதே வந்து ப்ரவுன் ரைஸ் எடுத்து வாயில் சூ பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்வீட் தெரியும் ரைஸ் சாப்பிட்டா உடனே அந்த ஸ்வீட்னஸ் தெரியும் ஏன்னால் அதில் பாலிஷ் போட்டு சுத்தமாக உங்களுக்கு பாலிஷ் ரைஸில் அந்த ஃபைபர் கண்டு எடுத்துடுறாங்க அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஐ மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிற்றுக்குள்ளே போகும்போதும் நம்ம அதை வந்து ஜீர்ணிச்சு இன்சுலினோட ரியாக்ஷன் மூலமாக பிளட் சுகர கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ரௌன் ரைஸாக இருந்தால் டைம் எடுத்துக்குது இதே ஒயிட் ரைஸாக இருந்தால் இமீடியட்டாகவே வந்து ப்ளட் சுகராக கன்வெர்ட் ஆகி பூஸ்ட் ஆகுது ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து கை கூத்தல் அரிசி நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸான ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் எல்லாத்தையும் வந்து வடிச்சுட்டு யூஸ் பண்ணணும் நமக்கு என்னைக்கு குக்கர் வந்துச்சோ அந்த அன்றைக்கி தான் சக்கர வேதியும் ஜாஸ்தியாச்சு பிசியோடையும் ஜாஸ்தியாச்சு ஸோ குக்கரில் வச்சு சாப்பிடாமல் வடித்து சாப்பிட்றது அதுவும் குறிப்பாக கை குத்துல அரிசியாக யூஸ் பண்ணுறது அடிப்படையாக நம்ம என்ன மேஜராக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அதை வந்து சேஞ்ச் பண்ணும் அடுத்தது வெள்ளை ரவை சாப்பிட்றாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் ரவை எடுத்துக்கலாம் பிரெட் எனக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவை அப்படின்னா ஒயிட் ப்ரெட்டுக்கு பதிலாக மல்டிகிரெயின் பிரெட்டு ப்ரௌன் பிரெட்டு வீட் பிரெட் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் பாஸ்தா சாப்பிட்றாங்களா அதுலேயும் வந்து ப்ரௌன் பாஸ்தாஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க மாற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அடுத்தது மெயினாக வந்து மைதாக்கு பதிலாக கோது மாவு யூஸ் பண்ணுறது நல்லது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கே போகிறோம் பரோட்டா சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு அப்படின்னா கூட தந்தூரி பரோட்டா வீட்டு புரோட்டா அந்த மாதிரி கோதுமை மையில் செஞ்ச புரோட்டாவாக நம்ம மாற்றிக்கிறது நல்லது ஸோ இது வந்து கார்போஹைட்ரேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய விதம் அடுத்தது ஒரு மீனில் வந்து ஒரு கையளவுக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னா ஒரு கையளவுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்கணும் ஸோ ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அனைத்து விதமான சுண்டல் இப்போ ரெட் பீன்ஸ் ராஜ்மால் இருக்குது அதுக்கப்புறம் தால் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் ஒயிட் சன்னா அதுக்கப்புறம் கொண்டக்கடலை கருப்பு கடலில் இருக்கும் இல்லை பிளாக் சன்னா இதில்லாம் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து அவங்க வந்து சப்ஸ்ட் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு வந்து ஆக்சுவலாக சோயா ப்ராடக்ட்ஸ் நல்லது ஸோ சோயா மில்க் எடுத்துக்கலாம் சோயா ப்ராடக்ட்ஸ் இதில் எல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது ஆண்களுக்கு தான் வந்து டெஸ்டோஸ்டான வந்து சோயா குறைச்சி விந்தணுக்களை குறைக்கும் அதர்வைஸ் பிசிஓடியில் வந்து ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து ஒரு பெண்ணுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து தாராளமாக சோயா சோயா சார்ந்த உணவுகள் அதுக்கப்புறம் மீல் மேக்கர் இந்த மாதிரியான உணவுகள் வந்து அவங்க எடுத்துக்கலாம் அடுத்து ஃபைபர் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 தேவை ஏன்னா நார்சை திருந்தாதான் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக டைஜஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் வந்து வெளியே வரும் ஏன்னால் இமீடியட்டாக அவங்களுக்கு சுகர் கன்வெர்ட் ஆகி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ அதனால் நிறைய கீரைகள் காய்கறிகள் இப்போலாம் நிறைய பெண்கள் வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது எனக்கு வந்து கீரை முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் வெஜிடபிள்ஸ் அது பீன்ஸ்லாம் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஸோ பீன்ஸு அவரைக்காய் இந்த மாதிரி நிறைய நம்மளோட நாட்டு காய்கறிகள் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு தான் தெரியும் வெளிநாட்டு காய்கறிகள் விட்டு நம்மளோட நாட்டு காய்கறிகளை வந்து நிறைய ஆட் பண்ணி நெய் மெயினாக ஒரு வாரத்தில் ரெண்டு நாளாவது கீரைகள் எடுத்துக்கும் போது ஃபைபர் அதில் ஆட் ஆகுது அடுத்து வந்து ப்ராப்பரான அந்த நியூட்ரியன்ட்ஸ் குட்டி குட்டி மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான நட்ஸு சீட்ஸு இதெல்லாம் இருக்குது ஃப்ளாக் சீட் எடுத்துக்கலாம் இப்போ சீட் சைக்கிளிங்னே வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து பம்கின் சீட்ஸு சசாமி சீட்ஸு சன்ஃப்ளரா சன்ஃப்ளவர் சீட்ஸு ஸோ இந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாமே ஃப்ளாக் சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாலுமே சேர்த்து ஒன்றா அரைச்சு கூட டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்மூதியிலேயோ அல்லது ஏதோ ஒரு ஜூஸ்லேயோ கூட கலந்து குடிக்கும் போது அவங்களுக்கு தேவையான நேச்சுரலான அந்த ஈஸ்ட்ரோஜன் நமக்கு உள்ள போகுது நேச்சுரலான ப்ரொஜஸ்டன் உள்ள போது அப்படிங்கும்போது சைக்கிள் வந்து ரெகுலராகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரண்ட்டு கண்டுபிடிக்காதக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ப்ராப்பரா நிலா வந்தோன்னே இருட்டாயி நம்ம மெலடனின் செக்ரேஷன் வந்து ப்ராப்பரா பிரெயின்ல ஸ்வரம் தூங்கிட்டு இருந்திருக்கும் அப்ப எல்லா பெண்களுக்குமே வந்து பௌர்ணமி அன்னைக்கு முட்டை வெடிச்சு வெளியே வந்து ஓவியூஷன் நடந்து ரெண்டோமெட்ரியம் ப்ராப்பராக ப்ராப்பரா ஃபார்ம் ஆகும் எல்லா பெண்களுக்குமே வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது அமாவாசையானிக்கு நடந்துட்டு இருந்துச்சு சோ இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஒருத்தர் ஒரு டைப் ஆஃப் டைமில் தூங்குறாங்க ஸோ லைட் போட்டுக்கிறாங்க தேவையானவோ படிக்கிறாங்க ஸோ இப்படி மாறுதல் ஆகும்போது அந்த இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க நடக்கிற சைக்கிள் வந்து இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த அமாவாசை பௌர்ணமின்னு கரெக்டாக நடக்காமல் மாறி மாறி நடக்க ஆரம்பிச்சிது அடுத்தது சுத்தமாக யாருமே நைட்டு தூங்காமல் ரெண்டு மணிக்கு தூங்குறது மிட் நைட்டு நாலு மணிக்கு தூங்குறது ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை ஈடுபடுறதுனால யூஸ்வலாக இந்த இரெகுலர் பீரியட்ஸ் மோஸ்ட் காமனாக வருது எப்படி ஆண்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து உங்களுக்கு செக்ஷுவல் லைஃப்க்கு நல்லதோ அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன் சைக்கிளிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதை மூன் லைட்டோட நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது இப்போ சன் பாத் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வந்து மூன் பாத் ஃபார் எக்ஸாம்பிள் நைன் ஓ கிளாக் டு டென் ஓ கிளாக் ஒன்னாரும் தூக்க அப்படின்னா கூட இப்போதைக்கு லாக்டவுனில் மாடி கொஞ்சம் நேரம் நிலா வெளிச்சத்தில் அதுலேயும் குறிப்பாக பௌர்ணமி நேரத்தில் அவங்க நடந்தாங்க அப்படின்னா பெண்கள் வந்து எந்த அளவுக்கு மூணோட லிங்கில் இருக்காங்க ஏன்னா இப்போ பெண்களோட சைக்கிள் இருபத்தெட்டு நாள் அப்படின்னா நிலாவோட சைக்கிள் இருபத்தெட்டு நாள் ஸோ இது அந்த மாதிரி வந்து ஒத்து போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த டைமுக்கு கரெக்டாக நிலா வந்து நைன் ஓ கிளாக் டு டென் ஓ கிளாக் தூங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா சைக்கிள் ரெகுலர் ஆகும் ஏன்னா குறிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸும் அதான் சொல்லுது லெவன் டு த்ரீ ஓ கிளாக் நம்ம கண்டிப்பாக தூங்கிட்டு இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து எல்லா விதமான ஆர்கேன்ஸும் வந்து ப்ராப்பராக இயங்கும் அப்படிங்கிறாங்க இதே தான் நம்ம அந்த காலத்துலேயும் சொன்னோம் சீக்கிரமாக தூங்கி ஒரு ஒரு செவன் ஓ கிளாக் சாப்பிட்டுட்டு நைன் டு டென்குள்ளே தூங்கிட்டாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக லெவன் டு த்ரீ அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ காலையில் உங்களுக்கு ஒர்க் இருந்தது அப்படின்னா கூட காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சா கூட பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா ஓசோன் ஃப்ளோ வந்து காலையில் விடிக்காலம் மூணு மணி நாலு மணிக்கு தான் ஜாஸ்தி இருக்கும் நம்ம இன்ஹேல் பண்ணுறது ஓ டூ ஓசோன் அப்படிங்கிறது த்ரீ சோத்ரீ வந்து எக்ஸஸ் ஆக்சிஜன் நம்ம கிடச்சி நம்ம ஹெல்த்தியாக இருந்திருக்கும் ஸோ நைட்டு உட்காந்து வேலை உட்காந்து மொபைலில் பார்க்குறது காலையில் மூணுலேருந்து நாலு மணிக்கு கூட நீங்கள் அந்த வேலைய செய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமே ஒழிய நைட் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ஆரோக்கியமான ஸ்லீப் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மென்சுரல் சைக்கிளும் ரெகுலராக இருக்கும் மற்ற ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கும் அடுத்த அழைப்பாளர் என்ன மேம் எனக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது ஓகே ஆஹ் எனக்கு வந்து டூ இயர்ஸா வந்து இரகுலர் பீரியட்ஸ் மேம் வரவே மாட்டுது ஆனா தைராய்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணோம் ஓகேமா ஓகே தைராய்டு எல்லாம் நார்மலா இருக்கு பட் பீரியட்ஸ் மட்டும் டூ இயர்ஸா இரகுலராக இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா மேம் வரவே மாட்டேது பிசி எதுவும் இருக்கா ஸ்கேன் பண்ணீங்களா இல்ல மேம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்கான் ஆனா வந்து அண்டர் ஆர்ம் நெக் பின்னர் தான் வந்து கருப்பா

ஆமா மேம் பாடி டெம்பரேச்சர் வந்து எனக்கு கொஞ்சம் எப்பயுமே வந்து கை தொட்டா கூட ரொம்ப சுடுகுன்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப ஹார் கேஸ்டிக் ப்ராப்ளம் எதுவும் இருக்குமா வயர் ப்ளோட் ஆயிடுமா கேஸ்ட்ரிக் அது மாதிரிலாம் எதுவும் இல்ல மேம் அது மாதிரிலாம் எதுவுமே வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத்துடுங்கம்மா ஆஹ் அதாவது திங்கள் புதன் சனி மூணு நாளைக்கு மூணு நாள்ல ஏதோ ஒரு நாள் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க யூஷுவலா ஃபோர் டேஸ் குன்ஸ் வந்து ஆயில் பாத்து இருக்கணும் அதுல குறிப்பா திங்கள் புதன் சனி மூணு நாள் ஏதோ ஒரு நாள் உடம்பு ஃபுல்லா நல்லெண்ணெ தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க உங்களோட உடலுக்குடி ஹீட் வந்து சப்சைட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா கர்ப்பை அதிகப்படியான சூடு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வராது ஸோ அதனால பாடி ஹீட்டும் வந்து மெயின்டைன் பண்ண நல்லது அதுக்கப்புறம் கருப்பு எல்லூருண்ட டெய்லி ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு வாங்க ஏன்னா நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறனால முட்டை வளர்ச்சி பிளஸ் எண்டோமெட்ரியம் ஃபார்மேஷன் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டோட்டலாக கட் பண்ணுங்க ஏன்னா பீரியட்ஸ் வராதவங்களுக்கு ஆல்ரெடி வளர்ந்த முட்டை உள்ளே இருக்கும்போது ஆண்களுக்கான டெஸ்டாசிடன் ஒரு பெண்ணுக்கு அதிகமாகும் பால் பால் சார்ந்த பொருட்கள் நீங்கள் சீஸு மில்க்கு தயிரெலாம் நிறைய எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து சுச்சுவேஷன் வேர்ஸ்ட் ஆகும் ஸோ மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் டோட்டலாக கட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் பிளாக் காஃபி ப்ளாக் டீ லெமன் டீ அந்த மாதிரி கூட ஒன் ஆர் டூ எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாவது பெல்விக் ஃப்ளோருக்கு ரத்த ஓட்டம் போகிற மாதிரி கால் அப்படி வச்சுட்டு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தோப்பு காரணம் அல்லது ஸ்குவாட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது பெல்விக் ஃப்ளோருக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் போகும் அப்போ அந்த இடம் வந்து தூய்மையாகும் ஏன்னா எங்கே ரத்த ஓட்டம் போதும் அங்கே ஆக்சிஜன் நிறைய போகும் அங்கே வந்து செல் ரெஜுமேஷனும் நடக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பீரியட் சைக்கிள் ஆகும் அப்படியும் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் நம்பர்க்கு அனுப்புங்க என்ன காரணத்தினால உங்களுக்கு இறுகுல பீரியட்ஸ் டூ இயர்ஸாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ரூ ரூல் அவுட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தேங்க்யூம்மா கால் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் கலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் லைனில் தான்மா இருக்கீங்க கொஞ்சம் சத்தமாக பேசலாம் உங்கள் பேர் என்ன ஹலோ

ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி நைட்டு பாலில் கலந்து கொடுத்து கொடுத்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நர்வ்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அது நேச்சுரலாகவே பீட்வெல்லில் இருக்குமா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல் டு செல் வந்து நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து வயதாக வயதாக ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்கக்கூடிய அந்த சினாப்ஸுன்னு ஒரு ஏரியாவில் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன நம்ம ஏற்படும் ஸோ அந்த ஃப்ளூய்டை வந்து திருப்பி ரீகெயின் பண்ணணும்னா அமுக்குராசூரணம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லா சித்த மருந்து கடைகளையும் கிடைக்கும் வாங்கி நீங்கள் பாலில் கலந்து டெய்லியும் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே அவங்க வந்து திருப்பி ரெஜூனிட் ஆவாங்க நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் வந்துட்டு பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேசிட்டு இருக்கும்போது குறிப்பாக குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கும் ஆண்களும் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க பெண்கள் சார்ந்த கேள்விகளே பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க குழந்தையின்மைக்கு ஆண்கள் சார்ந்த கேள்விகள் பல பேர் கேட்கறது கிடையாது ஸோ ஆண்கள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இப்போது ஒரு குழந்தையின்மை அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ரெண்டு பேருக்கு இடையே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நான் நிறைய இந்த லாக்டவுனில் கூட கேள்விப்பட்டது என்னென்னா சீக்கிரமாக குழந்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு நைன்டி டூ மில்லியன்ஸ் ஒவ்வொரு கவுண்ட் இருந்தது ஸோ யூஷுவலாக ஒரு அது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்ட்டு மாசத்துல பத்து தடவை காண்டாக்ட் பண்ற இந்த மாதிரி ஒரு இஷ்யூனால அவங்களுக்கு ராப்பிட்டா ஸ்லோ டவுன் ஆகி இப்போ டென் மில்லியன்ஸ் கிட்ட வந்துருச்சு ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணி ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஓவிலேஷன் டைம்ல வந்து காண்டாக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃப்ரீகொண்ட் காண்டாக்ட் காண்டாக்ட் பண்ணாதான் வந்து சீக்கிரமாக குழந்தை நிற்கும் அப்படிங்கிறது பட் கர்ப்பப்பையுடைய சூடு வந்து நல்லா கூலிங்காக மெயின்டெயின் ஆகுது அதிகப்படியான சூடு கிடையாது அவங்க உடம்பு வந்து நல்லா கூலிங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க வெஜினல் செக்ரீஷன் வந்து அசடிக்காக அமிலத்தன்மையாக இல்லாமல் கூலண்ட்டாக இருக்குது அப்படின்னா விந்தனுக்கள் உள்ள போனோன்னே அஞ்சு நாட்கள் கூட உயிரோடு இருக்கும் ஒரு கர்ப்பப்பையில ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டேஸ் சைக்கிள் ரெகுலராக இருக்குது அப்படின்னா முத நாள் மாத விடாயிலேருந்து பதினாலாவது நாள் தான் அவங்களுக்கு முட்டை வெடித்து வெளியே வந்தாலும் பண்ணாவதுனாலே அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கர்ப்பை குள்ளேற அந்த விந்தணுக்கள் வந்து நல்ல ஒரு மீடியமில் வந்து மெயின்டைன் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அஞ்சு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனால எக் வந்து ரஃப்ராக வெளியே வந்தோடனே உடனே கன்சம்ஷன் ஆகும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக பாடி ஹீட் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கூல் டவுன் ஆகணும் அதில் தான் அந்த காலத்துலேருந்து கல்யாணம் ஆனால் மீன் நிச்சயம் வந்து வெளியே போக ட்ராவல் பண்ணக்கூடாது ட்ராவல் பண்ணால் பாடி ஹீட் அதிகமாக இப்போ ஆட்டோமேட்டிக்காக லாக் தான் இருக்காங்க யாருமே ட்ராவல் பண்ணுறதில்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நாலங்கண்ணு வச்சு சந்தனம்லாம் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய்லாம் வச்சு தலையில் வச்சு தேய்ச்சி விடுவாங்க எதுக்குன்னா பாடி ஃபஸ்ட்டு வந்து கூல் டவுன் ஆச்சுனா தான் முதல்ல குழந்தைய நிற்கும் ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் வந்து புரியணும் மெயினாக ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது ஏன்னா டெஸ்டிஸில் வந்து ஹாட் வாட்டர் எக்ஸ்போஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய கவுண்டிங்கும் குறைஞ்சி போகும் ஏன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கனா விதைப்பை அப்படிங்கிறது வெளியிருக்கிறதுக்கான காரணம் அது நல்லா கூலண்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறது ஸோ பாடி ஹீட்டும் வந்து குறைக்கணும் மெயினாக அந்த டீனேஜர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மம்ஸு சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா அதை ப்ராப்பராக கேர் எடுத்து கூலண்டாக கொடுத்து எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு இல்லை டெஸ்டிஸ் எஃபெக்ட் ஆச்சுன்னா திருப்பி எசூஸ் போமியா அப்படிங்கிற நில்ஸ் பம் கவுண்ட்டுக்கு நிறைய பேர் உள்ளாகுறாங்க அடுத்தது நைட் ஷிஃப்ட் ஸோ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து பாடி ஹீட் அதிகமாகி கவுண்டிங் வந்து குறையிறது இப்போ இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்க முடியுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் டே ஷிஃப்ட்டுக்கு மாற்றுறது நல்லது இல்லை நைட் ஷிஃப்ட் என்னால் அவாய்டே பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயில் பாத் அப்படிங்கிறது இடத்துல ரொம்ப ரொம்ப நெசசரியான விஷயம் ஸோ டேயில் தூங்குறாங்க அப்படின்னா கூட சாப்பிட்டுட்டு உடனே தூங்கக்கூடாது தூங்குறாங்க டேயில் அப்படின்னா ஏதோ ஒரு சத்துமா கஞ்சியோ அல்லது ஜூஸோ லிக்விட் சூப் அந்த மாதிரி குடிச்சிட்டு தூங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது ஃபுல்லாக வயிறு நிறைய சாப்பிட்டு உடனே டேயில் தூங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஸோ ஆண்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல கூலண்ட்டான ஃபுட் வந்து எடுத்துக்க வேண்டி இருக்கும் ஸோ கூலண்ட் இந்த சென்ஸ் எவ்வாலை அப்புறம் டெய்லி நைட் அவங்க சாப்பிடலாம் பாலில் தேன் கலந்து டெய்லி நைட் குடிக்கலாம் அதுக்கப்புறம் ஏன்னா மில்க் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் வந்து அதிகப்படுத்து அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு சோ அது மட்டும் இல்லாம அவக்கேடோஸ் பட்டர் ஃபுரூட்னு சொல்கிறாங்களா அது சாப்பிடலாம் அது வந்து பால் தேன்லாம் போட்டு மில்க் ஷேக் மாதிரி கலந்து குடிக்கலாம் அஸ்பாரகஸ் சூப் வச்சு குடிக்கலாம் அதான் சதாவெரி அல்லது வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து மென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பட் எது இதெல்லாம் கவுண்டிங் குறைக்கணும் அப்படிங்கிறதும் அவங்க வந்து தவிர்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கசப்பான உணவுகள் இப்போ நிறைய பேர் எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு நாற்பது வயசுலாம் நான் கல்யாணம் பண்ணுறேன் எனக்கு சுகருக்கும் வந்துருச்சு அப்படின்னா பாவக்காய் ஜூஸ் அரைச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல சுகர் இல்லையோ அவங்களுக்கு கவுண்டிங் குறைஞ்சிரும் ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸு குழந்தைக்காக ட்ரை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கசப்பான உணவுகள் எதுவுமே அவங்க எடுக்கக்கூடாது வேப்பிலை பாவக்காய் இந்த மாதிரியான இதெல்லாமே ஸ்பெர்மிசைடு ஆக்ஷன் இருக்குது ஸோ அப்போது சீக்கிரமாகவே விந்தணுக்கள் வந்து அழிஞ்சிரும் ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா குவாலிட்டியான ஃபுட் நட்ஸு சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் இதெல்லாமே அவங்க எடுக்கும்போது ஜிங்க் கண்டென்ட் நிறைய நிறையா இருக்குது செலினியம் மெக்னீஷியம் நான் வெஜ்டியன் சாப்பிட்றதா சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா ஆயிஸ்டர் ஃபிஷ் ஸோ ஃபிஷ்ஷில் வந்து ஆயிஸ்டர் சிப்பி மாதிரி இருக்கும் அதோட ஃபி நிறைய செலினியம் மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்கிறனால ஈஸியாகவே ஸ்பெர்மிக் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நான் சாருலதா பாண்டிச்சேரியில பேசுறேன் ஓகே சாருலதா இப்போ யார்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தான் மேம் உங்களோட வயசு என்னமா 18 ஆவது ஓகே ஃபேன் டாக்டர் நேபில் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஹலோ மேம் வணக்கம் சாருலதா சொல்லுங்கம்மா எனக்கு 18 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஆவது ஓகே பட் எனக்கு பிசி ஓடு இருக்குது சரி எவ்வளவு வருஷமா இருக்கு இப்போதான் மேம் டெஸ்ட் எடுத்தேன் போன இயர் டிசம்பர்ல டெஸ்ட் எடுத்தேன் ஓகே

நெக்ஸ்ட் மந்த் வரல இப்போ வந்து ப்ரீட் ஆகுது மேம் ஓகே மேம் एक्चुअली வந்து அது போட்டிங்கன்னா வெறும் எண்டோமெட்ரியம்லேயே தான் ஸ்ட்ரெட் அவுட் ஆகும் அதர்வைஸ் வந்து நீங்க அது போட்டால் தான் பீரியட்ஸ் வர மாதிரி ஆயிடும் ஏன்னா அது ஆல்ரெடி நீங்க ஹார்மோன்ஸ் நீங்க எடுத்துகிட்டே இருக்கீங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸே சுரக்காம போயிடும் அப்போ லைஃப் லாங் நீங்க அது டிபென்டன்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் முட்டை வளர்ச்சி இருக்காம அதுக்கு நீங்கள் ஒரு தனி ஹார்மோன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ இப்படியே வந்து ஸ்டெராய்ட்ஸ்லேயே வந்து போக வேண்டியிருக்கும் லைஃப் ஃபுல்லாக ஸோ இது வந்து ஈஸியாகவே கிளியர் பண்ணலாது இயர்ஸ் தான் ஆகுது அப்படிங்கும்போது நீங்க கவலைப்பட வேணாம் எளிதான மருந்துகளும் இதுக்கு சித்த மருத்துவத்தில் ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு குடல் சுற்றி கொடுத்துருவோம் குடல் சுற்றி கொடுக்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு பழைய கழிவுகள்லாம் வெளியே வரும் ரத்த சுற்றிக்கும் கொடுக்கும்போது நஞ்சுக்கல் வெளிப்பட்டால் தான் ஃபஸ்ட் ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ரீயாக சர்க்குலேட் ஆகும் அந்த ஃப்ரீ சர்க்குலேட்டிங் ஹார்மோன்ஸை வெளியேற்றுறதுக்கு லிவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது பழைய ஹார்மோன்ஸ்லாம் லிவர் வெளியேற்றிடும் அப்புறம் பிரெயின் வந்து கரெக்டாக இயங்க ஆரம்பிக்கும் போது ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடியூட்ரிலேருந்து அதர் க்ளான்ஸ்க்கு கொடுக்கும் அந்த ஹார்மோன்ஸ் மூலமாக தான் மற்ற ஆர்கான்ஸ் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து அதர் ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் கிளன்சினி இப்போ எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விளக்கெண்ணெய் குடிச்சா வயதில் பேதி ஆகுது இல்லை வயிறு சுத்தமாகுது அந்த மாதிரி நம்ம கொடுக்கூடிய ஹேர்பல் மெடிக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸை வந்து கிளென்ஸ் பண்ணும் இப்போ கர்ப்ப பையில தேவையில்லாத காத்துகள் அழுக்குகள் பழைய ரெசிடியூஸ் பிளாக்ஸ் வேர்ம்ஸ் என்ன இருக்கோ எல்லாமே கரைஞ்சி மாத விடல வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த வளர்ந்த முட்டைகளும் சேர்ந்து லென்ஸ் ஓட்ட ஆனதுக்கப்புறம் புதுசு புதுசாக அடுத்தடுத்த மாதம் முட்டைகள் வந்து ஆகும் ஏன்னா முட்டை வளர்ச்சி அடைஞ்சாதான் ஒரு சில ஹார்மோன்ஸே வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது முட்டை வளர்ச்சிக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா மருந்து கொடுக்கறது நல்லது இல்ல ஸோ முட்டையே வளர்ந்தா தான் ஃபஸ்ட் ஏஎம்எச் ப்ரொடியூஸ் ஆகும் ஏஎம்எச் நல்லா ஹெல்தியாக டூ டு ஃபைவ் மெயின்டைன் ஆனாதான் பிரெக்னன்சி சஸ்டைன் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ்க்கு இது வந்து மோர் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன் நீங்கள் லாக்டவுன் முடிஞ்சோடனே சென்னை டி நகரில் இருக்க கிளினிக் நேரில் வந்து பாருங்கள் தற்சமயத்துக்கு நீங்கள் உங்களோட லேப் ரிப்போர்ட் அனுப்புங்க நான் உங்களுக்கு ஒரு சில டயட்ரி இன்ஃபர்மேஷன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கான விஷயங்கள்லாம் வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்புறேன் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அடைப்பாளர் நினைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் உங்கள் பேர் என்ன என் பேர் சாந்தி எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சாந்தி

ஸோ ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறது இஷ்யூ இல்லை முட்டை இருக்கா தான் முக்கியம் ஸோ முட்டை இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இவ்வளோ மில்லியன்ஸ்ன்னு இருக்கும் ஒரு ஒரு மாதம் மாத விடாலே இன்னொரு முட்டை கிட்ட வளர்ந்து ஒரு முட்டை வெடிச்சு வெளியே வரும் ஸோ அது தீந்து போச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஏஎம்எச்சில் அதை ஓரளவுக்கு கணிக்க முடியும் ஸோ ஏஎம்எச் லெவல் டெஸ்ட் உங்களோட ப்ளட் ரிப்போர்ட்டும் அல்ட்ராசவுண்ட் கூட அப்படிமான ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அனுப்ப வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ சவன் நன்றிப்பா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்போலரும் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ டாக்டர் டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க உங்கள் பேர் என்ன வணக்கம் சொல்லுங்கம்மா எனக்கு இந்த ரெண்டு மார்பு பகுதி வந்து கட்டி கட்டியா இருக்கு மேடம் தொட முடியல மேடம் ஓகே பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கமா ஆ வந்து மேரேஜ் ஆயிடுச்சு தட்டர் ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் கருண் தங்கல ஓகே கர்ப்பப்பையில ஏதாவது கோளாறு இருந்தாதா 7 நாள் தள்ளி தள்ளி போகுது டாக்டர் அதுதான் கர்ப்பப்பையில ஏதாவது கோளாறு இருந்தாதா மார்பகத்துல கட்டிகள் வரும் ஸோ கர்ப்பப்பை வந்து சுத்தப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும் அதை தொடர்ந்து மார்பகத்துல கட்டி வராது இருக்கிற கட்டியும் கிளியர் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இருக்கக்கூடிய கட்டி கொழுப்பு கட்டியா அல்லது நீர் கட்டியா அல்லது ஃபைபிராட் கட்டியா தச வளர்ச்சியா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாத்துட்டு தான் சொல்ல முடியும் நீங்க உங்களோட மார்பகத்தை ஏதாவது மேமோகிராம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் பிளஸ் அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டினஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்திருந்தீங்க அப்படினால அதையும் வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் எந்த ஊருக்கு கால் பண்ணிருக்கீங்க திருதிநகர் மாவட்டம் டாக்டர் இப்போ மருத்துவம் சொல்லிட்டு ஒன்னு சொன்னாங்க டாக்டர் ஓகே மறிகொழுந்து மல்லிகைப்பூ போட்டுட்டு போட்டு தூங்கிட்டு காலையில இருந்துச்சு வெண்ணி வச்சு குளிச்சா சரியாகும் சொன்னாங்க அதுல குறைதான் பாருங்க பட் ரூட் காஸ்ட் நம்ம ட்ரீட் பண்ணாதான் நிரந்தர தீர்வு இருக்கும் அப்போதைக்கு கட்டி ஸ்ட்ரிங்க் ஆகும் மத்தபடி வந்து திருப்பி திருப்பி வரும் உள்ளுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணும் நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் வாட்ஸ்அப் அனுப்புங்க பார்த்துட்டு என்ன கட்டிங்கிறத சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ சவன் அதுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க பார்த்துட்டு என்ன கட்டி எதனால வந்துருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூமா டாக்டர் வந்து ஒன்புலா ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க நன்றி வணக்கம் நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கெடுத்துட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் நிகழ்ச்சியோட முடிவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேர் ஹெல்த் கேரோட கேம் டீட்டெயில்ஸ் பத்தி டீடைல்ஸ் வரப்போது ஒன்றாம் தேதிகளில் ஹோட்டல் நியூ காலேஜ் ஹவுஸ் என் டவுன் ஹால் ரோடு மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டாம் தேதிகளில் ஹோட்டல் அஷ்பி ஷாப் செவன்டீன் ஏ ராக்கின்ஸ் அண்ட் ஜங்ஷன் ரோடு திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று மூன்றாம் தேதிகளில் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார் எண் அறுபத்தி ஒன்பது ஏ நேரு தெரு காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில் ராம்நகர் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்காம் தேதிகளில் ஹோட்டல் மில்லியன் டே லக்ஸுரி நூற்றி நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று பட்டமங்கல தெரு பசுபதி தெரு காமராஜர் சாலை மயிலாடுதுறை ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்தாம் தேதிகளில் ஹோட்டல் ராமகிருஷ்ணா என் முப்பத்தி நான்கு எஃப் போலூர் ரோடு திருவண்ணாமலை ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஆறாம் தேதிகளில் ஹோட்டல் சுரபி எண் முப்பத்தி மூன்று லைன் சங்கமம் ஹால் அருகில் வேலூர் ஆறு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஏழாம் தேதிகளில் ஹோட்டல் எஸ்பிகே பார்க் எண் முன்னூற்று இருபத்தி எட்டு காந்தி ரோடு தேரடி அருகில் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று முதல் வாரம் சனி மற்றும் ஞாயிறு ஹோட்டல் வுட்லண்ட் ஐந்து ராஜா ராம்மோகன் ராய் ரோடு சம்பங்கி ராமநகர் பெங்களூரு ஐந்து ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டாவது வாரம் சனி மற்றும் ஞாயிறு சாய்ராம் ஹோட்டல் லால் பகதூர் சாஸ்திரி ரோடு சுப்பராய பிள்ளை சத்திரம் புதுச்சேரி ஆறு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஐந்து கடைசி தேதிகளில் ஸ்ரீ பரணி ஹோட்டல் இருபத்தி ஒன்பது ஏ மதுரை ரோடு திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று